நாம் இங்கு நின்று கொண்டிருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர். டாடா அண்ட் சன்ஸ் குழுமத்தின் சேர்மேன் திரு என் சந்திரசேகரன் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர். இங்கிருந்துதான் அவர் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கி ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தின் சேர்மேன் என்ற நிலை வரை உயர்ந்தது. அவரது பள்ளி இங்கு அருகில்தான் உள்ளது. அவரது சொந்த ஊர், அவரது இல்லம் பற்றி பார்ப்போமா? நீங்க இதே ஊர்? இதே ஊருங்க. மோகனூர் தான். மோகனூர் தாங்க. சரிங்க. இந்த வீடு வந்து திரு டாடா சேர்மேன் சந்திரசேகரோட சொந்த வீடுங்க. சரிங்க. இந்த வீட்டிலேருந்து தான் நம்ம அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் தான் படித்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்காருங்க. அவர் நல்லா இருக்கிறது மோகனூருக்கு ஒரு பெருமையை தேடி தருதுங்க. மேலும் ஆமாம், அவர் வந்தாரா, அவரை படித்த பள்ளியெல்லாம் போய் பார்க்குறாருங்க. எல்லாம் வருவாருங்களா? எப்போனா ஒரு தடவை வருவாருங்க. வந்து போனதாக கேள்விங்க. அதுபோல் அவர் முன்னேற்றம் வந்து மோகனூருக்கு ஒரு முன்னேற்றம் மாதிரி இருக்குதுங்க. எனது சீனியரும் தற்போது டாடா சன்ஸ் குழுமத்தினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய என் சந்திரசேகரன் அவர்கள் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்தான். தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் கூட மிக சிறப்பான முறையில் படித்தால் மிக உன்னத நிலை அடையலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதேபோல் எண்ணற்ற பலர் இப்பள்ளியில் படித்து மிக உயர்ந்த நிலையில் உள்ளார்கள். சமீபத்தில் இங்கே எப்போ வந்து சார் மோகனூருக்கு? அவர் கடந்த ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவர் டாக்டர் குழந்தைவேலு அவர்கள் புற்றுநோய்க்கான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை இங்கே நாமக்கல்ல துவங்கினார். அதன் துவக்க விழாவுக்கு வருகை தந்திருந்தார். அத்தோடு அல்லாமல் அங்கே உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் அவருக்கு ஒரு விருதையும் அளித்து கௌரவித்தார்கள். பொதுவாக எல்லா கிராமப்புறத்தில் அதுபோல் இந்த மோகனூரில் என்ன எதிர்பார்ப்புனா, இந்த பகுதியிலிருந்து சென்றவர் இந்த பகுதிக்கு ஏதாவது நிறைய செய்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு தமிழக அரசுமல்ல இந்திய அரசு அவருக்கு இந்த பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த டாடா குழுமத்தில் இது நாள் வரை ஒரு பார்சி இன மக்கள் தான் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுகிறார். பாரதத்தினுடைய பழமை வாய்ந்த ஒரு ஏர் இண்டியா நிறுவனத்தையும் கையகப்படுத்தி இன்றைக்கு சிறப்பாக செயல்படுவார் என்ற வகையிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சார், அவரை பற்றி படிக்கிற காலத்தில் ஏதாவது நினைவுகள் குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா? சேமிப்பு பழக்க வழக்கம், இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் எங்கள் குடும்பத்தில் ஆரம்பத்திலேயே உண்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் எப்பொழுதெல்லாம் அந்த குடும்பத்திலே அங்கம் வகிக்கின்ற கம்பெனிகள் நன்றாக லாபம் வருகிறதோ உடனே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கடனை திருப்பி செலுத்தணும், முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு ஈவுத்தொகை டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு ஆரம்பம் முதலே அது ஒரு தொட்டில் பழக்கம். இன்றைக்கி வீட்டில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் நாட்டுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு பார்த்தாக்கா இன்றைக்கி டாடா நிறுவனங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளால் இந்த கொரோனா தொற்றின் காலமாக உலகமே முடங்கி போன சூழ்நிலையில் வீட்டிலிருந்து கூட தொழிலை இயக்க முடியும் என்ற அளவில் ஒரு புதிய ஒரு பரிமாணம் ஏற்பட்டது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புதுசாக வந்தது. இது இதுவரை வரலும் நம்ம கேள்விப்படாத ஒன்று. வீட்டிலிருந்து எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு அலுவலகத்துக்கு போகணும், ஒரு அலுவலகத்தில் போய் அங்கே காலை முதல் மாலை வரை வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வரணுங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இடத்துலே ரொம்ப சேஃபாக இருந்து நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கும் பொழுது கிராமப்புற இளைஞர்கள் எங்கேயோ இருக்காங்க. இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப பரவலாக்கத்தில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாம் அதிகமாக வந்ததுனால எல்லாரும் வீட்டில் இருந்தே அந்த நிறுவனத்திற்கு தேவையான வேலைகளை செஞ்சு அந்த நிறுவனம் நல்ல ஒரு லாபகரமாக இந்த தொற்று காலத்திலையும் சம்பாதிச்சிருக்கு. ஆக சம்பாதிச்சது முக்கியம் இல்லை, அதனுடைய தலைவராக இருக்கிறவர் என்ன நினைக்கிறார், உடனே இமிடியட்டா கடனை எல்லாம் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த நிறுவனம் லாபம் வந்திருக்கிறது, கடனை திருப்பி செலுத்தி முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு டிவிடெண்ட் தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த சிறு வயதிலே நாம ஒரு சேமிப்புக்கு ஒரு ஆமாமா எல்லாருமே எங்க வீட்டுல எல்லாம் உண்டியல் உண்டு. சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்பவுமே கடன் அடைக்கணும். ஸ்டீல் செக்டர் நஷ்டத்துல இருந்தது. 2-3 காலமாக உலக அளவில் இரும்பினுடைய விலை உயர்வுனால ஸ்டீல் செக்டர் லாபகரமாக வந்தது. உடனே பாருங்கள், அவர் உடனே அதில்
இந்த நிறுவனம் இது நாள் பெற்றவற்றும் கடனை எல்லாம் திருப்பி செலுத்தி திறமையான செயல்பாடு என்று எல்லோருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு வருது. அதுதான் வந்து அவரை பொறுத்தவரையிலும் ஒரு அருமையான ஒரு பழக்கம். அந்த வகையில் இந்த பத்மபூஷன் விருது பெற்ற சந்திரசேகரையும் இந்த எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு உள்ள தமிழக மக்கள், நாமக்கல் மாவட்ட மக்கள், மோகனூர் கிராம மக்கள் இவர் அனைவர்களின் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்தி அவர் இன்னும் மேல் மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.